ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆந்திராவில் ஸ்பெஷலான ஐட்டம் எம்எல்ஏ பெசரட்டு. இதுக்கு பச்சை பயிறு நீங்கள் 4 to 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நைட் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு அதில் போட்டு அது கூட 4 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன். மெழுகாக இருக்குன்னு அவசியம் இல்லை, குறைக்குறன்னு அரைச்சா போதும். இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் குறைக்குறன்னு அரைஞ்சிருக்கு. இதுக்கு தேவையான உப்பு போட்டு தோசை மாவு பார்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பெசரட்டுக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு உப்புமா ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன். கொஞ்சம் கடுகும் சீரகம் பொரியட்டும். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நிறைய வேணும்னா நீங்கள் வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் 2 கூட போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இது நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவைக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு 1 கப் ரவைக்கு நான் 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் உப்புமா கொஞ்சம் குழைய குழைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பெசரட்டுக்கு. நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. உப்புமா ரெடி ஆகிடும். உப்புமா நல்லா வெந்துடுச்சு. தேவைப்பட்ட நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல் வச்சு பெசரட்டு ரெடி பண்ணிடலாம். தோசைக்கல் சூடானவன எண்ணெய் ஊற்றிடுங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு தோசையாக ஊற்றணும். கொஞ்சம் திக்காக தான் தோசை வரும், ரொம்ப தின்னாலாம் வராது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட மேலே நீங்கள் ஆனியன் கூட போட்டுக்கலாம். வெறும் ஆனியன் மட்டும் போட்டு அப்படியே தோசை சாப்பிட்டா இது வந்து பெசரட்டாக இருக்கும். இது கூடவே உப்புமா வச்சு ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்டா அது எம்எல்ஏ பெசரட்டு. இங்கே பாருங்கள், தோசை கொஞ்சம் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தோசை திருப்பி போட்டுடலாம். தேவைப்பட்ட நெய் மேலே ஊற்றிக்குங்க. நம்ம இப்போ ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த உப்புமாவை இது உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ தோசையை நல்லா ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு எம்எல்ஏ பெசரட்டு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் கோகோனட் சட்னி அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இஞ்சி சட்னி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு எதுக்கு இந்த எம்எல்ஏ பெசரட்டுன்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏ அசம்பிளி கேன்டீனில் பெசரட்டில் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டைம் உப்புமா வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாம் ரொம்ப விரும்பி எம்எல்ஏ பெசரட்னு வச்சுருக்காங்க. இது நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு யாரான காரணம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.